ஹாய், நான் டாக்டர் சங்கேஷ்வரன், பொது மருத்துவமனை உள்ள மணிபால் ஹாஸ்பிட்டல் சேலம். May 17th வேர்ல்டு சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷன் டே, அதாவது உலக உயர் ரத்த அழுத்த தினம். அதாவது ரத்த அழுத்தம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்க, இதயம் வந்து சுருங்கும் போது அதை நம்ம இதய தூக்கம் அதாவது சிஸ்டோன் அப்படி நம்ம சொல்கிறோம், இதயம் விரியும் போது அதை வந்து டயஸ்டோன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இதயம் சுருங்கும் போது நம்ம ரத்த குழாயில் குறிப்பிட்ட அளவு ரத்த அழுத்தம் இருக்கும், அதை சிஸ்டோலிக் பிபி நம்ம சொல்லுவோம். அதே போல் இதயம் விரிவடையும் போது அதை டயஸ்டோல்னு சொல்லுவோம். அந்த சமயத்தில் நம்ம ரத்த குழாயில் ஒரு குறிப்பிட்ட அளவு ரத்த அழுத்தம், ஒரு ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் டயஸ்டோலிக் பிபின்னு நம்ம சொல்லுவோம். இது 120/80 அதாவது 120/80 கீழே இருந்தால் அவங்களுக்கு ப்ரெஷர் ஹைப்பர் டென்ஷன் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதே 130/139 சிஸ்டோலிக் பிபி ஆனது 130/139 இருந்தாலோ, டயஸ்டோலிக் பிபி 80/89 இருந்தாலோ அவங்களுக்கு Stage 1 ஹைப்பர் டென்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். அதே போல் அந்த சிஸ்டோலிக் பிபி 140 மேலே இருந்தாலோ, டயஸ்டோலிக் பிபி ஆனது 90 மேலே இருந்தாலோ Stage 2 ஹைப்பர் டென்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் ஒரே ஒரு தடவை மட்டும் நம்ம பிபி செக் பண்ணிவிட்டு பிபி அதிகமாக இருக்குது 140/90 மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் எடுத்து நம்ம சொல்ல முடியாது. சீரியல் மெஷர்மெண்ட்ஸ் பண்ணணும், தொடர்ச்சியாக அவங்க பிபி நம்ம செக் பண்ணணும். தொடர்ச்சியாக செக் பண்ணும்போது அப்போ நான் சொன்ன அந்த குறிப்பிட்ட வேல்யூஸ்க்கு மேலே அவங்களுடைய பிபி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்குது, பிபி எடுத்து நம்ம சொல்ல முடியும். ஏன் நம்ம இந்த பிபியை கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு பிபி கண்ட்ரோலில் இல்லை, 120/80 கீழே நம்மளுடைய பிபி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அக்யூட் கொரோனரி சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட் அட்டாக் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகள், பக்கவாதம் போன்ற பிரச்சனைகள் வரது வாய்ப்பு இருக்குது. ஹார்ட் ஃபெயிலியர் போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய பிபி நம்ம ப்ராப்பராக 120/80 கீழே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு நான் சொல்கிற இந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் குறையும். ஸோ நம்ம எப்படி நம்ம பிபியை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னா, ஒருவேளை நமக்கு ப்ரெஷர் வைக்கிற பட்சத்தில் நம்ம டாக்டர்ஸ் கொடுக்குற ட்ரக்ஸை நம்ம சரியாக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப், ஒரு நல்ல தூக்கம், உடற்பயிற்சி, உப்பு கம்மியாக இருக்கிற உணவுகள், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ரெஷரை நம்மளை அடிக்கிவிட்டால் கண்ட்ரோல் பண்ண முடியும். தேங்க்யூ.